சப்கோ நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எவ்வளோன் வெல்கம் டு நாளேஜ் துனியா இன்றைக்கி வந்து ராத்மிக்ல வந்து எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக நாங்கள் நடத்துகிறோம் ஏற்கனவே வந்து ரெண்டு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் இப்போ லெட்டர் வந்து திரி பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஃபைவ் கொடுப்பாங்க நீங்கள் ரெண்டு அட்டன் பண்ணால் போதும் ஒன்று ஒன்றுக்கு வந்து த்ரீ த்ரீ மார்க்ஸ் ரொம்ப வந்து ஈஸியாக தான் இருக்கும் இதை வந்து பிராந்திய மொழியில் உங்கள் ரெண்டு மொழியில் வந்து ஆங்கிலத்தில் எழுதலாம் தமிழ்லேயும் எழுதலாம் உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த இடம் நீங்கள் ஆன்சர் ரைட் பண்ணலாம் ஓகே இப்போ லெசன் பார்க்கலாம் பல்வான் பனு பல்வான் பனு தும் பாரத் மாங்கி ஷான் ஷான் பனு தும் வீர் பனு பல்வான் பனு தும் பல்சாலி தும் ஹனுமான் பனு அப்படின்ற மாதிரி இங்கே போயம் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஆங்கிலத்துலேயும் இருக்குது நம்ம இப்போ வந்து எதில் வாசிக்கிறோம் அப்படின்னா தமிழில் இப்போ நம்ம சொல்கிறோம் இடம் இடம் கொடுத்து இந்த போய்ட்டுக்கு உண்டானது இங்கே ஆன்சரை கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்லேயும் கொடுக்குது தமிழ்லேயும் இருக்குது உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் படித்து டெஸ்ட்டில் எழுதுருங்க இடம் இப்பாடல் வரிகள் பல்வான் பனு என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன இக்கவிதையில் கவிஞர் நம்மை பலசாலியாக இருக்க உற்சாகப்படுத்துகிறார் இந்த இடத்துல வந்து கவிஞர் வந்து நம்ம வந்து பலசாலியாக இருக்கணும்னு சொல்லி அவர் சொல்கிறார் பொருள் இந்த இடத்துக்கு இந்த பொருத்துக்கு வந்து பொருள் சொல்கிறாங்க ஷார்ட்டாக கவிஞர் நீ பலசாலியாக இருக்க வேண்டும் நீ பாரத தாயின் பெருமையாக இருக்க வேண்டும் நீ வீரனாகவும் பலவானமாகவும் ஆக வேண்டும் நீ பலசாலியான ஹனுமானை போல் ஆக வேண்டும் என்று கூறுகிறார் இந்த மாதிரி வந்து கவிஞர் வந்து இந்த நான்கு உதாரணங்கள் வந்து சொல்கிறார் இது நல்லா நீங்கள் படிச்சுக்கிங்க இப்போ வந்து செகண்ட் ஒன்று தன்வான் பனு குண பனு தும் ஜானி அவுர் மகான் பனு தும் தீர் பனு தும் சம் சம்பீர் பனு தும் சம் சம்பத் சுசில் சுஜான் பனு இவ்வாறு தமிழில் கொடுத்துருக்காங்க இடம் இப்பாடல் வரிகள் பல்வான் பனு என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன இக்கவிதையில் கவிஞர் நம்மை சிறந்த மனிதனாக உற்சாகப்படுத்துகிறார் இந்த பா இந்த போயிட்டில் வந்து அவர் வந்து நம்ம ஒரு சிறந்த மனிதனாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை உற்சாகப்படுத்துகிறார் யார் கவிஞர் சொல்கிறார் அதோடய பொருள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க கவிஞர் நீ செல்வந்தனமாகவும் நல்லொழுக்கம் கொண்டவனாகவும் ஞானியாகவும் மற்றும் மகானாகவும் வேண்டும் நீ தைரியசாலியாகவும் கம்பீரமாகவும் இருக்க வேண்டும் நீ நாகரிகமான நன்னடத்தை உள்ள அறிவாளியாக வேண்டும் என நம்மை உ உற்சாகப்படுத்துகிறார் இவை எல்லாமே நம்ம நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி கவிஞர் வந்து சொல்கிறார் தேர்டுன்னு பாருங்கள் மாங் பாப் பாயி பகன் சங்க ஹங்க் படே ஹங்ஸ்னா 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 ரோனா சீ சீகா கேல்னா போல்னா சீகா அப்படின்ற மாதிரி இந்த பயிட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு தமிழில் பாருங்கள் இப்பாடல் வரிகள் கர் அப்பனா என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன இக்கவிதையில் கவிஞர் நாம் வசிக்கும் வீட்டின் சிறப்புகளை கூறுகிறார் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே இடம் எழுதுகிறப்போ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே இந்தியில் இந்தியில் தான் அந்த என்ன எந்த போயத்துல வந்திருக்குன்றதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி காட்டணும் அதுதான் ஒவ்வொரு புயத்துலையும் இங்கே இந்தி லெட்ரஸில் கொடுத்துருக்காங்க என்னென்னு கர்ணன வீடுன்னு அர்த்தம் தெரியுது அந்த அப்புனா அப்போ அப்புனா அப்படின்னா தன்னுடைய வீடு அப்படின்ற மாதிரி இந்த போயத்தில் சொல்லியிருக்காங்க இதுக்கு பொருள் பாருங்கள் இக்கவிதையில் நாம் நமது வீட்டில் தாய் தந்தை மற்றும் சகோதர சகோதரிகளுடன் கூடி வாழ்ந்து வளர்ந்து பெரியவர்களானோம் நாம் நம் வீட்டில்தான் சிரிக்கவும் அளவும் மற்றும் விளையாடவும் பேசவும் கற்றோம் என கவிஞர் கூறுகிறார் நம்ம வீட்டில் தான் எங்கள் குழந்தையிலேருந்து எல்லாமே வீட்டில் தான் எல்லாமே கற்றுக்கிறோம் அதை தான் வந்து இங்கே கவிஞர் சொல்கிறார் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்துன்னு பாருங்கள் ஃபூலோங்ஸு நித்து ஹங்ஸ் நித்து ஹங்ஸ்னா சீகோ பை நான் பைரோன்சி நித்து கானா தரூகி த ஜூக்கி டாலியாங் நித்து சீகோ சீலா சீசா ஜுக்குனா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க இடம் வந்து இப்பாடலின் வரிகள் சீகோ சீகோனா கற்றுக்கிறது அந்த அந்த தலைப்பங்கு கொடுத்துருக்காங்க சீக்கோ என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன கவிஞர் இதில் மலர் தேனி மற்றும் மரத்தினிடம் இருந்து கட்டின க கற்ற வேண்டியவற்றை சிறப்பாக உயர்த்தியுள்ளார் இந்த மாதிரி வந்து கவிஞர் வந்து உதாரணமாக கொடுத்துருக்காரு என்னென்ன அப்படின்னா மலரும் மலரில் பூக்கள் இந்த தேனி வச்சு மரம் இதெல்லாம் வந்து நிறைய நீ கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி கவிஞர் சொல்கிறார் அதுக்கு இங்கே விளக்கம் கொடுத்துருக்காங்க பொருள் பூக்களிடமிருந்து தினந்தோறும் சிரித்து வாழ கற்றுக்கொள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பூக்கள் வந்து சிரி இருக்கலாம் அழகாக சிரிப்பு அது மலர்ந்து இருக்கலாம் அதை சொல்கிறாரு தேனீக்களிடமிருந்து தினந்தோறும் இனிதாக பாட கற்றுக்கொள் அப்படி தேனியோட ஓசை வந்து அதை சொல்கிறாரு அடுத்து மரத்தின் வளைந்த கிளைகளிடமிருந்து எப்பொழுதும் பணிவாக இருக்க கற்றுக்கொள் மரத்துடைய கிளை எப்படி நல்லா ப வளைஞ்சி இருக்குதோ அது போல் வந்து நம்ம மனிதன் வந்து என்றைக்குமே பணிவிடப்பட்ட மனிதன்கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி கவிஞர் வந்து இதில் சொல்கிறார் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தீபக்ஷே சீகோ ஜி ஹோ சகே அந்தேரா ஹர்னா புத்ரிவிசே வீசே சீகோ பிராணிக்கு சச்சி சே சேவா கர்ணா அப்படின்ற மாதிரி இந்த போய்ட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம பார்க்குறோம் இடம் இப்பாடல் வரிகள் சீகோ என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன ஃபோர்த்து பார்த்தோம் அதே தான் பாடல் ஆசிரியர் விளக்கு பூமி ஆகியோரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதை இதில் கூறுகிறார் விளக்குகிட்டையும் பூமிக்கிட்டையும் நம்ம வந்து கற்றுக்கிறது இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் விளக்கிடமிருந்து முடிந்தவரை கிருளை நீக்கி ஒளியை பரப்ப கற்றுக்கொள் அப்படின்ற மாதிரி விளக்கு வச்சு சொல்கிறாரு நெக்ஸ்ட் வந்து பூமியிடமிருந்து உயிரினங்களுக்கு உண்மையான சேவை புரிய கற்றுக்கொள் அப்படின்ற மாதிரி பூமியிடம் சொல்கிறார் பூமியில் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை உயிரினங்களுக்கு தேவையானது எல்லாமே அதுதான் சொல்கிறாரு பூமியிடம் இருந்து உயிரினங்களுக்கு உண்மையான சேவை வந்து புரிய கற்றுக்கொள் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் உன்னால் அளவு உதவி செய்ய பண்ணு தொண்டு செய்ய அப்படின்ற மாதிரி கவிஞர் வந்து அழகாக சொல்லியிருக்காரு இந்த இதில் வந்து அஞ்சில் வந்து ரெண்டு வரும் ஒன்று ஒன்று த்ரீ த்ரீ மார்க்ஸு நீங்கள் அஞ்சு படித்தா போதும் அதிகமாக படிக்கணுன்ட்டு இல்லை இதுலேருந்து கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி தன்யவாத்